ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பர்மா ஸ்டைல் முட்டை பேஜோ செய்ய போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த டிஷ் வந்து பர்மாலேருந்து வந்தது. சென்னையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அத்தோவும் முட்டை பேஜோவும் பயங்கர ஃபேமஸாக போகும். நம்ம இன்றைக்கி வந்து அத்தோ செய்ய போகிறதுல முட்டை பேஜோ மட்டும்தான் செய்ய போகிறோம். வீட்லேயே சிம்பிளாக எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முட்டை பேஜோ செய்கிறதுக்கு 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 5 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 பல் பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், புளித்தண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு நம்ம காஞ்ச மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பேன் சூடானதும் காஞ்ச மிளகாய் போடலாம். இது ஒரு 1 மினிட் கூட வேணால், அது கம்மியாக ஒரு 20 செகண்ட்ஸ் போதும். அதுக்குள்ளே வறுபட்டுருவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சுங்க, இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. ஆனியன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா இப்போ வெங்காயத்தை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா ப்ரௌன் கலர் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்தளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது வெங்காயம்லாம் பொரிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அதே எண்ணெயில் பூண்டு போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது லைட்டாக கலர் சேர்ந்தோன்னா போதும். பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். பூண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ இதையே எடுத்துடலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனியன் பொரிச்சாச்சு, பூண்டும் பொரிச்சாச்சு. இந்த ரெண்டும் பொரித்த எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் மிக்சியில் போட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது போல் ஒன்றும் பாதியமாக சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு முட்டையை வந்து இப்படி கீறி விட்டுருணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, ஆஃப் மட்டும் கட் பண்ணிக்கணும். உள்ளே நம்ம அந்த ஆனியன் கார்லிக் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 4 முட்டையை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்துடலாம். இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோமா, இதில் ஃபஸ்ட்டு ஆனியன் கொஞ்சம் ஆனியன் உள்ள வச்சிடலாம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆனியன் பொரிச்சு வச்ச அந்த ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ். கடைசியாக உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மேலே கொத்தமல்லி தழை வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதே போல் எல்லா முட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போது எல்லாத்தையும் இதே போல் செஞ்சு எடுத்தாச்சுங்க.
முட்டை பேஜோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.